ட்ரீம் லெவன் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் எந்த மேட்ச்சினுடைய ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ SLZ வெர்சஸ் SKN டுடே 7:30 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த மேட்ச்சுடைய ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்க, இப்போ CPL T20 வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நிறையா நம்ம வின் பண்ண முடியல, நிறையா லூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வின் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் எப்படி நீங்கள் பிளேயர்ஸ்லாம் பிக் பண்ணால் நம்ம வின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவான ஐடியாஸை வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் டீம் எடுங்க. கண்டிப்பாக வந்து லைன் அவுட்டுக்கு பின்னாடி லைன்ஸ் அவுட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம டீமை கரெக்டாக சேஞ்ச் பண்ணணும். சம் பிளேயர்ஸ் ப்ளே பண்ண மாட்டாங்க, இது பவுலர்ஸை மாற்றலாம் அல்லது பேட்ஸ்மேனை மாற்றலாம், ஸோ மாற்றி ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம நல்லா தெளிவாக லைன் அவுட் பார்த்துட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து, ஸோ கண்டிப்பாக நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து கண்டிப்பாக வந்து லைன்ஸ் அவுட் கொடுத்த உடனே நான் திரும்ப டீம் சேஞ்ச் பண்ணி நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ டுடே மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7:30 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த மேட்ச்சில், ஸோ SLZ வெர்சஸ் SKN டீமு ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ சேம் ஸ்டேடியம் தான், அதே ஸ்டேடியத்தில் தான் விளையாடுறாங்க. ஸோ சேம் கிரவுண்ட் அப்படின்றதுனால, ஸோ பிச் ரிப்போர்ட் நீட்டல் பட்டு சம் மேட்சஸ் தான் நம்ம ஏற்கனவே சொன்னதான். ஸோ ஒரு சில மேட்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 160-150 ஸ்கோரை கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நிறையா விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் நம்ம பாயிண்ட் டேபிள் மட்டும் பார்த்துடலாம். ஸோ கிரேக் பெஸ்ட்டில் பாயிண்ட் டேபிள் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டுடே மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா SNP டீமு ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த SNP டீமை வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 மேட்சஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து SNP டீம் வின் பண்ண மாட்டாங்க டுடே மேட்ச்சில் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து லூயிஸ் அண்டு கிறிஸ் லின் பக்காவாக பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினேட்டாக வின் பண்ணுவாங்க. ஸோ டுடே மேட்ச்சில் பொறுத்தளவில் கிறிஸ் லின்னும் சரி லூயிஸும் பக்காவாக ப்ளே பண்ணுறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க தான் ஓப்பன் பேட்ஸ்மேன். ஸோ அதே சமயத்தில் STZ அதாவது SLZ, ஸோ இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே மேட்ச்சில் லூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க 5 மேட்சஸ் ப்ளே பண்ணி 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டுடே மேட்ச்சில் எந்த டீம் வேணாலும் வின் பண்ணலாம். ஸோ அதே வெற்றி வாய்ப்பு என்பது 50-50% தான். ஸோ 50% 50-50% தான் ரெண்டு பேருக்குமே. ஸோ யார் வேணாலும் வின் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தளவில் SNP டீமு வின் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ் லின்னும் லூயிஸ் வந்து பயங்கரமான பக்காவாக பேட்டிங் பண்ணக்கூடிய T10 மேட்சாக இருந்தாலும் சரி, T20 மேட்சாக இருந்தாலும் சரி, கிறிஸ் லின்லாம் பயங்கரமாக T10 மேட்ச்லேயே 100 அடிச்சிடுவார், அந்த மாதிரி பக்காவாக பேட்டிங் பண்ணுவார். ஸோ அவருடைய பேட்டிங் வந்து அவர் அதிரடியாக ஆடுறதுக்கு முன்னாடி அவுட் ஆகிறாரு. ஸோ நிதானமாக ஆடிட்டு இருக்கையில் ஸோ நான் ஸோ பக்காவாக ப்ளே பண்ணார் அப்படின்னா கிறிஸ் லின்னை, நீங்கள் கிறிஸ் லின்னை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணலாம். கிறிஸ் லின் ப்ளே பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சுரி அடிப்பார். அந்தளவுக்கு பக்காவான பேட்ஸ்மேன், சூப்பர்ப்பாக அதிரடி ஆடக்கூடியவர். ஸோ ஓகே, ஸோ இதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இரண்டு டீமும் வந்து ப்ளே பண்ண மேட்ச்சினுடைய இந்த பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் ரைட், அந்த நம்ம விக்கெட் டேக்கிங் மட்டும் எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ விக்கெட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதாவது இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த டீமை வந்து பார்த்திங்க அப்படின்னா SNP டீமு SKN டீமு, ஸோ SKN டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ விக்கெட் யார் அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கங்க. ஸோ அதாவது தன்வீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தன்வீர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதே சமயத்தில் ஜோசப் இன்றைக்கி டுடே மேட்ச்சில் வந்து ஜோசப் விளையாடலாம் அல்லது ஜோசப் பிளேஸை காட்ரல் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. சப்போஸ் ஜோசப் விளையாடனா நீங்கள் ஜோசப்பை பிக் பண்ணுங்கள். காட்ரல் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணார் அப்படின்னா காட்ரலை பிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து காட்ரல் வந்து சூப்பராக விக்கெட் எடுக்கக்கூடிய விக்கெட் டேக்கிங் பவுலர் T20 மேட்சஸ் பொறுத்தளவில். ஸோ தன்வீர் வந்து சூப்பரமான ஒரு பவுலர் தான். ஸோ எம்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு விக்கெட் அது மாதிரி செக்காசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு பார்த்துங்க. அதுக்கடுத்து இம்ரான் கான், ஸோ இவர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த நீங்கள் பவுலர்ஸை பிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பவுலர்ஸை வந்து நம்ம ஸோ ஒரு விக்கெட் இவர் வந்து அல்ஹர் ஜோசப் விக்கெட்டை எடுக்கலை. ஸோ அவரை நம்ம பிக் அவரத்தை நம்ம பிக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை லோ பெர்சன்டேஜ் பிளேஸை ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணணும். கண்டிப்பாக கம்மியான சதவீதத்தில் பிக் பண்ணியிருக்கிற பிளேயர்ஸை கண்டிப்பாக ஒரு 3 பிளேயர்ஸ் எடுங்க. ஸோ அது மாதிரி பிளே நீங்கள் வந்து ஒரே ஒரு டீம் கொடுத்துட்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சேமாக கொடுத்து அதுக்கு கேப்டன் ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு 3 டீம் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸை சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பவுலர்ஸ் வந்து யார் வேணாலும் விக்கெட் எடுக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா, பவுலர்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு டீமில் தன்வீரை எடுக்கலாம். ஸோ ஒரு டீமில் தன்வீரை விட்டுட்டு ஜோசப் எடுக்கலாம். ஸோ எம்ரிட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை ஒரு 3 பவுலர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ தன்வீர் எடுக்கிறீங்க, ஜோசப் எடுக்கிறீங்க, எம்ரிட் எடுக்கிறீங்க. ஸோ இன்னொரு மேட்ச்சில் என்ன செய்யணும், தன்வீரை விட்டுட்டு நீங்கள் செகசர் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி
அந்த மாதிரி டீம் எடுத்தேன் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்வீர் வந்து பாருங்கள் சூப்பராக ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு, செகாசர் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, அது மாதிரி சோதிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ப்ளே பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். ஸோ விக்கெட் எடுக்கல இதுவரை. ஸோ டுடே மேட்ச் அவர் ப்ளே பண்ணார்னா கண்டிப்பாக பிக் பண்ணி பாருங்கள், பிக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே சமயத்தில் எம்ரிட் பாருங்கள், ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு, ஹாட்ரல் 1 விக்கெட் எடுத்திருக்காரு, செகாசர் விக்கெட்டே எடுக்கல. ஸோ அது மாதிரி ட்ராக்ஸ் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த கம்மியான பெர்சன்டேஜில் பிக் பண்ணக்கூடிய பவுலர்ஸை, அதாவது குறைவான சதவீதத்தில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம ஒரு 2 பிளேயர்ஸை வந்து பவுலர்ஸில் எடுக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட்டு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லூயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணி பாருங்கள், 89 ரன்னு, சூப்பர்பான பிளேயர். ஸோ அது மாதிரி கிறிஸ்லின் 16-15 இந்த மாதிரி அடிக்கடி அவுட் ஆகிட்டே இருக்காரு, பட் கிறிஸ்லின் வந்து பயங்கரமான பக்காவான சூப்பர்பான பேட்ஸ்மேன், பேட் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சுரி அடிப்பார், அந்தளவுக்கு பக்காவான பேட்ஸ்மேன். நீங்கள் ட்ரை பண்ணுறோன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்துங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ்கேன் டீமுக்கு ஃபேவராக நீங்கள் ஒரு டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிறிஸ்லின், லூயிஸ், அது மாதிரி ராம்தின் டங்க், இவங்க 4 பேட்ஸ்மேனை கண்டிப்பாக பிக் பண்ணிங்க, 4 பேட்ஸ்மேனை பிக் பண்ணிங்க. டாஸில் அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து 4 பேட்ஸ்மேனை கண்டிப்பாக பிக் பண்ணி ஒரு 3 பவுலர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எஸ்கே பிளேயரை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, மற்ற எஸ்எல்இசட் டீம் நம்ம எஸ்டர்டே வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ அந்த பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஏற்கனவே இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா எஸ்எல்இசட் அதாவது பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் ஒரு 6 டீம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் ஒரு டீம் உங்களுக்கு காமிக்கிறேன், இதை பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விக்கெட் கீப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராம்தினை பிக் பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம ஃப்ளெச்சரை பிக் பண்ணலை அப்படின்னா, ஸோ ராம்தின் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. ஃப்ளெச்சர் வந்து விக்கெட் அதாவது நம்ம இதில் இந்த டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் கேப்டனை யாரை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ரிட்டை சூஸ் பண்ணிக்கோ. ஸோ எம்ரிட் வந்து ஒரு விக்கெட் எடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா எம்ரிட்டு, அது மாதிரி செகசர், சோதி. ஸோ செகசரு எம்ரிட்டு, ஸோ இவங்க வந்து யாரோ ஒரு ஆள் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லே பவுல் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஸோ அவரை அதாவது ஃப்ளெச்சரோட விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஃப்ளெச்சரை பிக் பண்ணலை, ஸோ ராம்தினை பிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்கில் வந்து பேட்டிங்கை தான் பேட்டிங் கிறிஸ்லின் வந்து கண்டிப்பாக வந்து சூப்பராக பேட் பண்ணுறதுக்கான கண்டிப்பாக அவர் பேட்டிங் பண்ணுறதுக்கான டுடே மேட்ச்சில் பிரகாசித்திருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி லூயிஸ் வந்து தொடர்ச்சியாக அவர் பேட் பண்ணார் அப்படின்னா பக்காவாக தொடர்ச்சியாக ஆடிட்டே இருப்பார் சூப்பர்பா. ஸோ அது மாதிரி ரஜிபுலா செட்டான சூப்பர்பான பேட்ஸ்மேன், தேங்க் யூ சூப்பர்பான பேட்ஸ்மேன், கண்டிப்பாக அவங்க 4 பேரை பிக் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கி பிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெல்லி. ஸோ அது மாதிரி தேயல் இருக்காரு. ஸோ தேயல் வந்து சரியாக அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணல, ஸோ அதனால் அவரை பிக் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர். ஸோ ஆல்ரவுண்டரில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நபி அண்ட் ஜேஸ் கண்டிப்பாக பிக் பண்ணணும். ஸோ அதே சமயத்தில் ஸோ ரெஸ்கி பிக்கில் வந்து ஹார்ன்வெல்லாம் நீங்கள் ரெஸ்கி பிக்கில் பிக் பண்ணால் பிக் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தன்வீர் ஓப்பனிங்லேயே பவுலிங் பண்ணுறாரு, ஸோ அவரை பிக் பண்ணாலும் பிக் பண்ணலாம். ஸோ நம்ம அவங்க 2 வரையும் பிக் பண்ணலை. ஸோ நம்ம நபி அண்ட் ஜேஸ் மட்டும்தான் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பவுலிங்கில் நம்ம காட்டலை, பிக் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி குஜலேஜினை வந்து இப்போ நம்ம பிக் பண்ணலை. ஸோ நம்ம வில்லியம்ஸையும் எம்ரேட்டு சோதி பிக் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம இதில் வந்து செகாசர் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து காற்றல் வந்து ப்ளே பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காற்றலை பிக் பண்ணிக்கோங்க. காற்றல் பிக் பண்ணார்னா நீங்கள் ஏதாவது வேறு ப்ளே பவுலர்ஸை நீங்கள் லீவ் பண்ணிவிட்டு ஸோ காற்றலை பிக் பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பாக வந்து காற்றல் டுடே மேட்ச்சில் ப்ளே பண்ணார் அப்படின்னா நீங்கள் காற்றலை கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி காற்றல் ஜோசப் யார் ப்ளே பண்ணுறான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அது மாதிரி அதுக்கேற்ற வரை நீங்கள் அந்த பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நம்ம யாரை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்லினை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கோம். ஸோ அதே சமயத்தில் எம்ரிட்டை வந்து கேப்டனாக கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஸோ இது என்ன அப்படின்னா எம்ரிட் விக்கெட் எடுப்பார் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருவோம். ஸோ இதே நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், கிறிஸ்லினுக்கு வந்து கேப்டன் சாய்ஸ் கொடுத்து நீங்கள் எம்ரிட்டுக்கு வந்து விசி சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ கேப்டன் சாய்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். சப்போஸ் நம்ம இன்னொரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸை கேப்டனை கொடுத்து ஸோ கிறிஸ்லினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் விசி கேப்டன் விசியை கொடுத்துருக்கேன். ஸோ இது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியஸ் டீமை நம்ம நிறையா டீமை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பாருங்கள். ஸோ எந்த டீமை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, ஸோ நம்ம சொன்ன பிளேயர்ஸோட டீட்டெயில்ஸை வச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெச்சர் வந்து கண்டிப்பாக சூப்பர்பான ஒரு பேட்ஸ்மேன் தான். ஸோ ஓப்பன் பண்ணுறாரு, ஸோ அவர் விக்கெட் லூஸ் பண்ணுவார் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம அவரை பிக் பண்ணல. சப்போஸ் நீங்கள் பிக் பண்ணால் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா
கிறிஸ்டலின் லூயிஸு, ஸோ அதே பேட்ஸ்மேன் அதே தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆல்ரவுண்டரில் அதே தான் எடுத்திருக்கோம். ஸோ பவுலர்ஸில் சேம் தான், அதே தான் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டீமு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேம் ஜஸ்ட்டு சேஞ்ச், கிறிஸ்டலினை வந்து கேப்டனாக கொடுத்து நான் எம்ரிட்டை விசியாக கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது வந்து எஸ்கேன் டீமுக்கு ஃபேவராக நம்ம பிளேஸ் எடுத்துருக்கோம். எஸ்கேன் டீமுக்கு ஃபேவராக, எஸ்கேன் டீம் வின் பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில் எடுத்திருக்கோம். ஸோ இதில் ரெண்டு டீம் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டீமு, தேர்ட் டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நம்ம வந்து கேப்டனாக வந்து லூயிஸையும், ஸோ அதுக்கடுத்து நான் ஜேசியும் நான் இப்போ பிக் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா லூயிஸ் வந்து கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணானா கண்டிப்பாக தொடர்ச்சியாக சூப்பராக ப்ளே பண்ணுவோம், தொடர்ச்சியாக ஆடிட்டே இருப்பார், அதனால பக்காவாக பேட் பண்ணக்கூடியவர். ஸோ அது அடிப்படையில் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜேசியும் ஸோ நபியும் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பேட்ஸ்மேனில் வந்து நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுக்கணும், கண்டிப்பாக வந்து லூயிஸ் அண்டு கிறிஸ்டலின் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. கேப்டனில் ரெண்டு பேரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மற்ற நஜிபுல்லா செட்டான் அந்தளவுக்கு நல்லா ப்ளே பண்ண ஒரு அந்தளவுக்கு பண்ணலை, ரீசெண்டாக எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ கிறிஸ்டலின் லூயிஸ் பேட்ஸ்மேனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி அதே சமயத்தில் ஆல்ரவுண்டரில் வந்து நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நபி அண்ட் ஜேஸ் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே சமயத்தில் பவுலரில் வந்து நீங்கள் யார் வேணாலும் சூஸ் பண்ணலாம். சப்போஸ் எம்ரிட் சூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி வில்லியம்ஸ் சூப்பரான ஒரு பவுலர், ஸோ அவரை சூஸ் பண்ணலாம். செகசர் வந்து தொடர்ச்சியாக விக்கெட் எடுத்துகிட்டே இருக்காரு, ஸோ அவரை கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். காற்றல் ப்ளே பண்ணால் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பவுலர்ஸில் இவங்களெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனில் சூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னொரு டீமு, ஸோ இந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்எல்இசெட்டுக்கு ஃபேவராக அந்த டீம் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு டீம் எடுத்திருக்கோம். எஸ்எல்இசெட்டுக்கு டீம் ஃபேவராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் அந்த டீம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜேஸ் அண்டு நபியை வந்து நான் கேப்டன் சாய்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜேஸ் அண்டு நபி இதில் அதே சமயத்தில் இந்த டீம் வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பவுலர்ஸில் வந்து செகாசர் மட்டும் எடுத்திருக்கோம், இம்ரான் கான் எடுத்திருக்கோம். ஸோ அதே சமயத்தில் பேட்டிங்கில் இவங்க மூணு பேர் எடுத்திருக்கோம். ஸோ பக்காவாக பேட் பண்ண அதே சமயத்து ஏன் இவங்க ரெண்டு பேரும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்து சூப்பர், அதாவது ரீசெண்ட் மேட்சஸ் எல்லா மேட்சஸ்லையுமே பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் எஸ்டர்டே மேட்ச்சில் தான் இப்போ ஜேஸ் வந்து சரியாக ப்ளே பண்ணலை. ஸோ இப்போ ப்ரீவியஸ் மேட்ச் எல்லா மேட்சஸுமே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு ஜேஸு. ஸோ ரெண்டு பேருமே சூப்பரான பவுலர் அண்டு பேட்ஸ்மேன் அப்படின்ற அடிப்படையில் நம்ம இவரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்துங்க, சப்போஸ் நீங்கள் குச்லின் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேப்டன் விசி சான்ஸ் கொடுக்கணா கொடுக்கலாம். ஸோ ஓகே, இது ஒரு டீமு, இதை பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்த் டீமை நான் காமிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து எஸ்எல்இசெட்டுக்கு ஃபேவரான ஒரு டீம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நான் விக்கெட் கீப்பர் ரெண்டு பேருமே எடுத்திருக்கேன். விக்கெட் கீப்பர் ரெண்டு பேருமே ராம்தின் அண்டு ஃப்ளெச்சர் ரெண்டு பேருமே பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்னதுன்னா கிறிஸ்டலினை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். கிறிஸ்டலினை மட்டும் இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோம் பேட்டிங்கில். ஸோ அவர் ஏன் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணலை. ஸோ அதே சமயத்தில் வில்லியம்ஸுக்கு வந்து நம்ம கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஸோ அவரை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ஓப்பன் பவுலிங் பண்ணும்போது ஸோ வில்லியம்ஸ் விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் நான் அவரை கேப்டனாக கொடுத்துருக்கனால இங்கே நம்ம கிறிஸ்டலினை எடுக்கலை. ஸோ லூயிஸை பிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்எல்இசெட்டுக்கு ஃபேவராக டீமு. ஸோ எஸ்எல்இசெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதே சமயத்தில் இங்கே பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் எடுத்திருக்கோம். சப்போஸ் ஜோசப் இடத்த காற்றல் ரீப்ளேஸ் பண்ணலாம்னா நீங்கள் காற்றலில் பிக் பண்ணலாம். ஸோ அதே சமயத்தில் எமிரிட் பேரில் நீங்கள் செகாசர் கூட எடுக்கலாம், பிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்ம கொடுத்துருக்குற டீமு, ஸோ நம்ம சொல்லியிருக்கிற பிளேயர்ஸ் நீங்கள் எப்படி பிளேயர்ஸ் பிக் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பவுலர்ஸை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எல்லா பவுலர்ஸுமே விக்கெட் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த பிளேயர்ஸை வந்து நம்ம மாற்றி கொடுத்து நம்ம டீம் பிக் பண்ணால் கிரான்லீக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இன்னொரு டீம் உங்களுக்கு காமிக்கிறேன், ஃபோர்த் டீமு. ஸோ அந்த ஃபோர்த்து டீமை வந்து பார்த்திங்கன்னா லூயிஸ் அண்டு கிறிஸ்டலினை வந்து நம்ம கேப்டனை கொடுத்துருப்பேன். லூயிஸ் அண்டு கிறிஸ்டலினை வந்து கேப்டன் கொடுத்துருப்பேன். இதில் ஒன்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து ரெண்டு பேருமே ஓப்பன் பேட்ஸ்மேன், பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அடிக்க ஆரம்பிச்சாங்க அவுட் பண்ணவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ரெண்டு பேருமே சூப்பரான பேட்ஸ்மேன். ஸோ அந்தளவுக்கு நம்ம, ஸோ அதுக்கடுத்து ராம்தீன் நம்ம பிக் பண்ணிக்கோம். த்ரீ பேட்ஸ்மேன் தான் அவங்கள பிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பவுலர்ஸில் வந்து தன்வீர், எம்ரேட்டு, ஜோசப், செகாசர், நாலு பவுலர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். மூணு பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எல்இசெட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா
ஒன்லி ஃபோர் பிளேயர்ஸ் தான் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோர் பிளேயர்ஸுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் வந்து ஓப்பன் பண்ணுவார். ஸோ ஃப்ளெச்சரை நம்ம இந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் ஃப்ளெச்சர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் கார்னரை விட்டு இந்த இடத்துல ஃப்ளெச்சர் எடுக்கலாம். நம்ம கிரெடிட் பாயிண்ட் இஷ்யூ ஆகுமான்னு தெரியல, செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் கார்னரை விட்டுட்டு நீங்கள் ஃப்ளெச்சரை பிக் பண்ண முடியுமா பிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பிக் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் பிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பட் நம்ம வந்து ஃப்ளெச்சரை பிக் பண்ணல, ஸோ கார்னரை தான் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த மாற்றி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இது ஃபோர்த்து டீமு. நம்ம மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டீம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ தேர்ட் டீம் உங்களுக்கு காமிச்சதில்ல, ஸோ அந்த தேர்ட் டீம் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ அந்த தேர்ட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸை கேப்டனாக கொடுத்து, லூயிஸை கேப்டனாக கொடுத்து, ஸோ அவருக்கு வந்து விசி வந்து சேஸ் கொடுத்துருக்கேன், சேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ இதில் பவுலர்ஸில் வந்து செகாசர், எம்ரேட் அண்ட் வில்லியம்ஸ் மூணு பேர் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து வில்லியம்ஸ் இங்கே வந்து சோசப்போ காற்றலும் நம்ம பிக் பண்ணலை. சப்போஸ் காற்றல் உள்ளே வந்தார், மேட்ச்சுக்குள்ளே வந்தானா கண்டிப்பாக காற்றலை வந்து பிக் பண்ணுங்கள், விக்கெட் எடுத்துருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காற்றல் வந்து டுடே மேட்ச்சில் நீங்கள் கேப்டன் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ வேறு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேப்டன் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பவுலர்ஸில் கேப்டனை நீங்கள் வந்து ப்ளே பண்ண கேப்டன் கொடுக்கணும் அல்லது விசி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ காற்றில் பிக் பண்ணுங்கள். சூப்பர்பான ஒரு பவுலர். ஸோ அது மாதிரி வில்லியம்ஸ், எம்ரிட்டு, ஸோ அது மாதிரி செகாசர். ஸோ செகாசர் வந்து சூப்பர்பான பேட்ஸ்மேன். ஸோ இவர் சூப்பர்பான பவுலர். ஸோ இவர் தொடர்ச்சியாக வந்து டூ விக்கெட்ஸ் அந்த மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ இவர் கூட நீங்கள் விசியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் கேப்டன் கூட சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். ஸோ அதே சமயத்தில் ஆல்ரவுண்டரில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குனா கண்டிப்பாக நபி அண்டு சேஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்கள், வேறு யாரையும் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஓகே, அதே சமயத்தில் பேட்ஸ்மேனை பொறுத்தளவில் நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கிறிஸ்லின்னு லூயிஸ் ரெண்டு பேருமே சூப்பர்பான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ நீங்கள் ரிஸ்கி எடுக்கிறதுனா நீங்கள் கிறிஸ்லினை வந்து கேப்டனாக கொடுங்க, இல்லை நீங்கள் சேஃபாக ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லூயிஸ் கேப்டனை கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விக்கெட் கீப்பரில் நீங்கள் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான், ஏன்னா ஃப்ளெச்சர்லாம் விக்கெட்டை வேமா லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி ராம்தீன் வந்து லோயர் ஆர்டரில் பேட்டிங் இறங்குறாரு. ஸோ ஆனால் ரெஸ்கி. ஸோ நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுக்கணும்னா ஒன்று பேட்ஸ்மேனில் கிறிஸ்லின்னு லூயிஸ் கொடுங்க, ஆல்ரவுண்டரில் நபி அண்டு சேஸ் கொடுங்க, பவுலர்ஸில் நம்ம சொன்ன அந்த பவுலர்ஸ் எல்லாருமே நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அது யார் வேணாலும் கொடுக்கலாம், காற்றல் கொடுக்கலாம், செகாசர் கொடுக்கலாம், ஸோ வில்லியம்ஸ் கொடுக்கலாம், குச்சிலின் இருக்காரு அவர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ டுடே மேட்ச்சில் பவுலர்ஸுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்கள் ஒரு டீம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸில் நீங்கள் வந்து கிரேக் ப்ரெஸில் வந்து போய் பாருங்கள். உங்களுக்கு எது போதுமான டீட்டெயில்ஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் கிரேக் ப்ரெஸில் ஓப்பன் பண்ணி இப்போ சிபிஎல் T20 மேட்சினுடைய எல்லா ஷெட்யூலுமே கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே ப்ளே பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ அதில் பார்த்துட்டு கூட நீங்கள் பிளேயர்ஸை பிக் பண்ணலாம். ஸோ நம்ம சொன்ன ஐடியாஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டீமை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டீம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சிக்ஸ் டீம்லேயே நான் ஒரு பெஸ்ட்டு டூ டீம் தான் எடுத்து நான் சிபிஎல் மேட்ச் கொண்டு போவேன். ஸோ பார்த்துங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் லிங்க் பண்ணிக்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பாக டெலகிராம் குரூப்பில் ஃபைனலாக வந்து லைன் அவுட் கொடுத்தோன்னே, ஸோ இப்போ எந்தெந்த பிளேஸ்லாம் ப்ளே பண்ணலையோ அவங்களாம் எடுத்துகிட்டு, ஸோ ப்ளே பண்ணுற பிளேஸை போட்டு நம்ம ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபோ அந்த இப்போ சிக்ஸ் டீம் காமிச்சிருக்கேன், அந்த சிக்ஸ் டீமும் உங்களுக்கு அப்படியே அப்லோட் பண்ணேன். ஸோ ஓகே நண்பர்களே, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் டெலகிராம், நிறைய நண்பர்கள் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ண முடியாமல் திணறாங்க. ஸோ டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா முதல்ல டெலகிராம்ன்ற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நீ உங்களுக்கான ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.